அரசு பணிகளுக்கு தயாராகும் தேர்வர்கள் அனைவருக்கும் துளிர் ஐஏஎஸ் அகாடமியின் வணக்கங்கள். 2015 முதல் நவம்பர் 26 அன்று தேசிய அரசியல் சாசன தினம் எனப்படும் சட்ட தினம் கொண்டாடப்படுகிறது. 1946 டிசம்பர் 9 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டன. அரசியலமைப்பு சட்டத்தை தயாரிக்க உருவாக்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபையில் 296 உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தனர். பிரிட்டன், அயர்லாந்து, ஜப்பான், அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா மற்றும் கனடா உள்ளிட்ட 10 நாடுகளின் அரசியல் சாசன சட்டத்தில் உள்ள பிரிவுகளை கொண்டு இந்தியாவின் அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டது. 1947 ஆண்டு ஆகஸ்ட் 29 அன்று அரசியல் நிர்ணய சபை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது. அதன்படி இந்திய அரசியலமைப்பை உருவாக்கும் பணி இந்திய அரசியல் நிர்ணய மன்றத்தால் தொடங்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்காக B.R. அம்பேத்கர் தலைமையில் 7 பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்டவரைவு குழு உருவாக்கப்பட்டது. அந்த குழுவில் கோபால்சாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி, K.M. முன்சி, சையது முகமது சாதுல்லா, மாதவராவ், V.T. கிருஷ்ணமாச்சாரி ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். இந்த குழுவினர் 166 முறை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். 1948 பிப்ரவரி 21 அன்று ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் கையால் எழுதப்பட்டு கையொப்பமிடப்பட்ட தனது அறிக்கையின் 2 பிரதிகளை இக்குழு ஒப்படைத்தது. 1949 நவம்பர் 26 அன்று அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் ராஜேந்திர பிரசாத்தின் கையொப்பம் பெற்று அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1950 ஆண்டு ஜனவரி 24 நடைபெற்ற அரசியல் நிர்ணய சபையின் கடைசி கூட்டத்தில் சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1929 லாகூரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் 1930 ஆண்டு ஜனவரி 26 தேதி இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்றே தீர்வது என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதன் நினைவாக 1950 ஆண்டு ஜனவரி 26 தேதி இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டது. அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாளிலிருந்து இந்தியா பிரிட்டிஷ் அரசாட்சியில் இருந்து நீக்கப்பட்டது. அம்பேத்கர் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இந்திய அரசியலமைப்பு என்பது இந்தியாவின் உயர்ந்தபட்ச சட்டமாகும். உலகின் மிகப்பெரிய குடியரசு நாடான சுதந்திர இந்தியாவின் அரசியலமைப்பு உலகிலேயே மிக நீளமான அரசியலமைப்பாகும். இது எழுதப்பட்டு சட்டமாக்கப்பட்ட அரசியலமைப்பு. நெகிழாத்தன்மையும் நெகிழ்ச்சித்தன்மையும் உடையது. கூட்டாட்சியும் ஒருமுகத்தன்மையும் கொண்டது. பொறுப்புள்ள அரசாங்கத்தை உடையது என்று பல சிறப்பம்சங்களை கொண்டது. இது அடிப்படை அரசியல் கொள்கைகள், அரசாங்க நிறுவனங்களின் கட்டமைப்பு, நடைமுறைகள், சக்திகள் மற்றும் அடிப்படை உரிமைகள், உத்தரவு கொள்கைகள், குடிமக்களின் கடமைகள் ஆகியவற்றின் கட்டமைப்புகளை உள்ளடக்கியுள்ளது. இந்திய அரசியலமைப்பானது இதுவரை உலக நாடுகளின் இடையே எழுதப்பட்டதில் மிக நீண்ட அரசியலமைப்பாகும். அரசியல் சாசனத்தை உருவாக்க 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் தேவைப்பட்டன. அசல் கையெழுத்து ஆவணத்தில் 283 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டுள்ளனர். இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு இந்திய அரசு சட்டம் 1935 கொண்டு உருவாக்கப்பட்டது. சாசனத்தின் இறுதி வடிவம் 395 சரத்துகள், 22 பிரிவுகள் மற்றும் 8 அட்டவணைகளை கொண்டுள்ளது. தற்போது மொத்தம் 25 பிரிவுகள், 12 அட்டவணைகள், 108 திருத்தங்கள், 448 உட்பிரிவுகள் மற்றும் 117,369 சொற்கள் உள்ளன. இந்திய அரசியலமைப்பு ஆங்கில பதிப்பை தவிர ஒரு அதிகாரப்பூர்வ ஹிந்தி மொழிபெயர்ப்பினையும் கொண்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை இதுவரை ஒரே ஒரு முறை, அதாவது 1976 டிசம்பர் 18 அன்று அவசர நிலையின் போது மட்டுமே திருத்தப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்று போட்டித் தேர்வுகளுக்கு பயனுள்ள தகவல்கள் பற்றி அறிய துளிர் IAS அகாடமியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். தேங்க்யூ.